கட்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே 150 பூத் கமிட்டிகளை அமைத்து அரசியலின் அடித்தளத்தை அட்டகாசமாக கட்டமைக்கிறார் நடிகர் விஜய். 234 தொகுதிகளுக்கும் 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் தேர்வு செய்துள்ள புஜியானந்த், ஒவ்வொரு தொகுதிக்கும் விளம்பர பேருந்து, பிரம்மாண்ட நூலகங்கள் என விரிவடையக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தின் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, திராவிட அரசியலை தனதாக்கி முகத்தில் புன்னகையோடு 2026 ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வர் சீட்டில் இளைஞர்கள் தேர்ந்தெடுத்த தலைவனாய் முதல்வனாய் விஜய் சாத்தியமா? இது பிரசாத் சிக்னேச்சர். இன்னைக்கு தேதிக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விஜய் ஹானர் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த வார்த்தை ஏன் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கக்கூடிய விழா. யார் நடத்தினது? நடிகர் விஜய். இது ஒரு விருது வழங்கக்கூடிய விழா மட்டும் கிடையாது, விஜயினுடைய அரசியல் கட்சிக்கான ஆரம்பம் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களும் ஏன் அரசியல் கட்சி தலைவர்களும் கூட சொல்லக்கூடிய விடயம். அந்த விழா மேடையிலேயே கூட மாணவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது, அண்ணா நீங்கள் அரசியலுக்கு வரணும், எங்களுக்கான தலைவனாக இருக்கணும், என்னுடைய ஓட்டு என்ன, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத உங்களுடைய படங்கள் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் அரசியலுக்கு வந்து டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலை உங்களுடையதாக மாற்றணும், முதல்வர் சீட்டு உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அந்த 17, 16, 18 வயது இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் உதிர்த்த வார்த்தைகளை ஆமோதிக்கக்கூடிய வகையில் தான் நடிகர் விஜயும் மேடையில் நின்றுட்டு இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறது அளப்பரிய முயற்சிகள். அதற்கு புஜியானந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதிக்குள்ளே யார் அதிக மார்க் வாங்கியிருக்கா, இந்த தொகுதிக்குள்ளே யார் அதிகமானவுக்கு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இதில் ஏகப்பட்ட விடயங்களும் வந்து சில நெகட்டிவான இமேஜஸை க்ரியேட் பண்ணக்கூடிய முயற்சிகள்லையும் ஒரு 4-5 பேர் ஈடுபட்டாங்க. அது சின்ன சின்ன தவறுகள் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும் ஒரு பிளானில். அந்த விஷயங்களெல்லாம் தூர போட்டுட்டு நல்ல விடயங்கள் நிறையா நடந்திருக்கு இல்லையா, அதை பற்றி சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போது உண்மையான அக்கறையோடு 12 மணி நேரத்திற்கு மேலாக கால் கடுக்க காத்திருந்து மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தியிருக்கார் நடிகர் விஜய். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ உங்களாலையும் என்னாலையும் நிற்க முடியுமா அவ்வளவு நேரம்? எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த ஒரு வாய்ப்புக்காக எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நடிகர் விஜய் வந்து அந்த சாப்பிடக்கூடிய மதிய உணவு இடைவேளையை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லையுமே மேடையில் தான் நின்றுட்டு இருந்தார். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் நைட்டு 11 மணி வரை நடக்குது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து விஜய் வந்து நின்றுக்கிட்டே இருந்த நிகழ்வு அப்படிங்கிறது, ஒரு கட்டத்தில் சோர்வாயி அவருடைய கையை வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு ஓய்வெடுத்த நிகழ்வு அப்படிங்கிறதையும் மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நடிகன் எதுக்காக இவ்வளவு தூரம் நமக்காக மெனக்கடணும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் அவர் கொடுத்த மரியாதை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மேடையிலேருந்து இறங்கி வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாணவிகிட்ட பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதும் சரி, 600 மதிப்பெண் எடுத்த மாணவி நந்தினி, அந்த மாணவிக்கு எதுக்கு அவர் வைர நெக்லஸ் பரிசாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயம். குறிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே வந்து நெக்லஸும் நகைகளும் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய தங்கைக்கு எதை பரிசாக கொடுத்தா அவங்க திருப்தி அடைவாங்க அப்படிங்கிறத யோசித்து நடிகர் விஜய் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காருன்னு அந்த விழா மேடையிலிருந்து வெளியில் போன நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிட்டு போன காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. பொம்பளை பிள்ளைக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு நடிகர் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நந்தினி அப்படிங்கிற மாணவி இடையில ட்ரோல் செய்யப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களில் 600 மதிப்பெண் எடுத்த மாணவியை ட்ரோல் பண்ணாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான சோசியல் மீடியாவை நம்ம கையில் வச்சுருக்கோம்.
எவ்வளவு பெரிய ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்குது. திருடன் கையிலையும் துப்பாக்கி இருக்குது, போலீஸ் கையிலையும் துப்பாக்கி இருக்குது. ஆனால் யாரோட கையில் அந்த துப்பாக்கி இருந்தால் பாதுகாப்பானது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்க வேண்டிய நேரம் இது. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, இந்த மாணவி நந்தினி இருக்காங்கல்ல, அவங்க தமிழ்லையும் 100க்கு 100 வாங்கியிருந்தாங்க. பொதுவாக உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்மளால் தமிழில் மட்டும் 100க்கு 100 நம்ம டீச்சர்ஸ் வந்து எப்பயுமே ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. தமிழில் மட்டும் 99 தான் வாங்க முடியும். அது தமிழில் 100 வாங்கணும் அப்படிங்கிற கனவு வந்து நிறையா மாணவர்களுக்கு இருந்த கனவு. அது இந்த ஆட்சியில் நிரூபணமாயிருக்கு. மாணவி நந்தினி 600க்கு 600 மதிப்பெண் வாங்கியிருந்தாங்க. இந்த சாத்தியமில்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்த அந்த மாணவி திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தப்பையும் சரி, பேட்டிகள்லையும் சரி, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதை தூக்கி ட்ரோல் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க சில விஷமிகள். இதுவும் சோசியல் மீடியாவில் அரங்கிருச்சு. இதெல்லாம் பார்த்த நடிகர் விஜய் இந்த மாணவிக்கு எப்படி கௌரவப்படுத்துறதுன்னு யோசித்து அந்த மாணவியை கூப்பிட்டு அவங்களுடைய அம்மா மூலியமாக ஒரு வைர நெக்லஸை போட்டு விட்டது அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களாகட்டும் மாணவிகள் எல்லாரையுமே ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பப்பட்டது அந்த விழா மேடையில். அது நீங்கள் போய் அனுபவப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த இடம் வந்து மாணவிகளுடைய கரகோஷம் அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வைர நெக்லஸ் அப்படிங்கிறது ரொம்ப அளப்பரிய ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக அந்த மேடையில் ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கட்சி கூட்டம் மாதிரி இருந்தது. குறிப்பாக வந்து இளைஞர்கள் நிரம்பிய ஒரு மேடை. அந்த மேடையில் ரொம்ப கவனமாக விஜய் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. குறிப்பாக வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து ஒரு மனுஷன் எப்படி சிரிச்சுக்கிட்டே அழகாக இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டையும் அவங்களுடைய பேரண்ட்டையும் மரியாதையாக நடந்துக்க முடியும். மாற்றுத்திறனாளி மாணவிக்கிட்ட அவங்க கூட பக்கத்தில் தரையில் உட்காந்து அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட விதம், எந்திரிச்ச உடனே இவங்களோட அப்பா அம்மா நீங்கள் தானா அப்படின்னு பக்கத்தில் கேட்ட விதம், இது எல்லாமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த இடத்துல வந்து விஜய் கொடுத்தாரு அப்படின்னு அங்கே வந்திருந்த பேரண்ட்ஸே நிறைய இடங்களில் சொல்லியிருந்தாங்க. வெளியில் போகும்போது பேரண்ட்ஸ் முணுமுணுத்த வார்த்தைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு வாங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் 1150 மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர், இவங்க எல்லாருமே நடிகர் விஜய்க்கு நன்றி கடன் பட்டவர்களாக மாறியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய நம்பர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே 10th பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் 10 லட்சம் பேர், 12th பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் 10 லட்சம் பேர். நான் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இவங்கள்லாம் சேர்க்காமல் தமிழ்நாடு மெட்ரிக் மற்றும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் சொல்கிறேன். இந்த 10 லட்சம் மாணவர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு 4 பேர் உறுப்பினராக இருப்பாங்களா? அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போது கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை தனதாக மாற்றிருக்காரு நடிகர் விஜய். ஒரே ஒரு ஈவெண்ட். இந்த ஒரு ஈவெண்ட்டை ஒய்யாரமாக உட்காந்து டிவி முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. அப்போது அதை பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று கிடச்சதில்ல. அவர் என்ன சொல்லியிருந்தார், பெரியார், அம்பேத்கர், காமராஜர், இவங்களை நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதைத்தானே திராவிட அரசியல் இவ்வளவு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ முதல்ல படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு பேசின கூட்டம் ஒரு பக்கம், நீ யாரை படிக்க சொல்கிற அப்படிங்கிற ஒரு விடயம். அப்போது இன்றைக்கி பெரியார் இல்லை அப்படின்னா பள்ளிக்கூடத்து பக்கமும் கோயிலுக்குள்ளேயும் நம்மளால் போயிருக்கவே முடியாது. அம்பேத்கர் இல்லை அப்படின்னா இவ்வளவு அழகான ஜனநாயகத்தை வலுவாக கட்டமைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கிடச்சிருக்காது. காமராஜர் இல்லை அப்படின்னா பள்ளிக்கூடமே கிடச்சிருக்காது, பல்வேறு விதமான அணைகள் கிடச்சிருக்காது, தண்ணீரை நம்மளால் தேக்கி வைக்க முடியாது. இயற்கையை நேசித்து, இந்த மனுஷனை நேசித்து, இந்த மக்களை நேசித்த 3 தலைவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறும். வெறுமனை படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது, அதை தாண்டி உன்னுடைய சுய சிந்தனையை விரிவுபடுத்துன்னு ஒரு தலைவன் உதித்த வார்த்தையை இன்னைக்கு மக்கள் தனதாக்கியிருக்காங்க. நான் சொன்னால் நீ கேட்பியா? யார் சொன்னோம்? அவங்க சொன்னால் தான் நீ கேட்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் உதிர்த்த வார்த்தைகள் எல்லாமே முத்து முத்தான வார்த்தைகள். அதுவும் அவர் புன்னகையோடு அவர் உதிர்த்த வார்த்தைகளை மக்கள் ரசிக்கிறாங்க. தனக்கான ஒரு தலைவன் கிடச்சிட்டானோ அப்படின்னு மக்களுடைய பல்ஸை வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு டாக்டர் மாதிரி கையில் ஒரு ஸ்டெதஸ்கோப் இருக்குது. அந்த ஸ்டெதஸ்கோப்பை வச்சு மக்களுடைய பல்ஸை வந்து தட்டி பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய வார்த்தை பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கிது.
அது சோசியல் மீடியாலையும் எதிரொலிக்குது. இந்த பதிவுக்கான காரணமும் அதுதான். ஆனால் இதை தாண்டி அவர் அரசியல் களத்தில் வர்றாரு அப்படின்னா, மாணவர்கள்ட்ட அவர் பேசின விஷயங்களை தாண்டி அவர் அரசியலுக்குள்ளே வர்றாருனா, அவருடைய அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறதும் இங்கே உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மாணவர் வந்து விசில் அடிக்க சொல்கிறார் விஜய ஸ்டேஜில். ஆனால் எனக்கு விசில் அடிக்க தெரியாது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அதை தட்டி விட்டார். விஜய்க்கு விசில் அடிக்க தெரியும் விசில் அடிக்க தெரியாது அப்படிங்கிற விடையை தாண்டி ஒரு பொது மேடையில் எது செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதே நேரத்தில் அந்த மாணவருடைய செயலை அவர் தடுக்கவும் இல்லை, அதை தாண்டி அந்த மாணவர் செஞ்ச செயலை அவர் ரசிக்கவும் இல்லை. இப்படி சொல்லாமல் சில விஷயங்களை ரொம்ப புன்னகையோடு, தனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாசுக்காக சொல்லக்கூடிய ஒரு தலைவர். 12 மணி நேரம் உனக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயத்திலிருந்து என்ன ஒரு பிரச்சனைனாலும் நான் உனக்காக வந்து நிற்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் புரிய வச்சிருக்காரு நடிகர் விஜய். ஏற்கனவே மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக தன்னை உருமாத்திக்கிட்டார். உலக பட்டினி தினம் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பாடு போடு அப்படிங்கிற அந்த கம்யூனிச சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டார். அந்த கம்யூனிச சித்தாந்தம் என்ன சொல்லுது? பசிச்சோருக்கு சாப்பாடு கொடுக்கும். இதையே தான் வள்ளலார் சொன்னார், ஆனால் யாரும் பெருசாக கேட்கல. 150 வருஷமாக வந்து அடுப்பு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இறைமை. அதற்கும் இந்த அரசியலுக்கும் வேற. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு. அந்த எனக்கு போக இருக்கக்கூடிய உணவு இன்னொருத்தனுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை. 2009 ரசிகர் மண்டபத்தை மக்கள் மண்டபமாக மாற்றி, மக்கள் இயக்கமாக மாற்றி அதை இயங்க வச்சவர் தான் நடிகர் விஜய். இயக்கம் அப்படிங்கிறது இங்கே இயங்கணும், இயங்காமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் இயக்கமே கிடையாது. அந்த வகையில் நடிகர் விஜயினுடைய அந்த விஜயினுடைய மக்கள் இயக்கம் செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. குறிப்பாக நான் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேயே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து வயதானவர்கள், பெரியவங்க, இல்லாதப்பட்டவங்க, இருக்கப்பட்டவங்க முதற்கொண்டு ஒரு தட்டை தூக்கிட்டு விஜயினுடைய மக்கள் இயக்கம் சோறு போடுவாங்கன்னு போய் நின்ற காட்சிகளை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். கிரவுண்ட் ரிப்போர்ட்டும் விஜயினுடைய அந்த மக்கள் இயக்கத்தில் நல்லாயிருக்கு அப்படின்னு நானே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நேரடியாக போய் பார்த்தது அடிப்படையில். இன்னொரு பக்கம் விஜயினுடைய தலைவா அப்படிங்கிற படத்திலேயே டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தையை வைக்கிறதுக்கு அனுமதியோடு அதை செஞ்சார். அதுக்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போலேருந்தே தன்னுடைய மனசில் வைராக்கியமாக சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து எப்படி டெல்லியில் ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி ஊழல் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஆட்சியை பிடிச்சாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் பேசாமல் இங்கே யாரும் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. அதில் தெளிவான ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜருடைய வீட்டு கதவுகளில் தட்டி 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 நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரப்போகிறேன், எனக்கு ஓட்டு போட நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக பெற்றோரையும் அவங்களுடைய தாத்தா பாட்டியையும் கன்வீன்ஸ் பண்ண வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஸோ வீட்டில் குழந்தைங்க சொல்கிறத பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் நிறையா பொதுக்கூட்டங்களில், மேடைகளில், சில இடங்களில் பேச போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக சொல்கிறது உண்டு. நீ காசு கொடுக்கல அப்படின்னா ஒரு சான்றிதழ் வாங்க போகும்போது விஏஓ ஆஃபீஸில் 50 ரூபா கொடுக்காம உன்னால் சான்றிதழ் வாங்கிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது, இல்லை சார் முடியாது அப்படின்னு சொன்ன மாணவர்கள் மத்தியில் சில குரல்கள் மட்டும் முடியும். 1 வீக் வரைக்கும் அவங்கக்கிட்ட வெயிட் பண்ணி ஓயாமல் போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தொல்லை தாங்காமல் அந்த லஞ்ச பணத்தை வாங்காமல் அவங்க நமக்கு சைன் போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன மாணவர்கள்லாம் இருக்காங்க. அது யதார்த்தமான உண்மையும் கூட. நம்ம எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் வெயிட் பண்ணுறதில்ல. நம்ம வெயிட் பண்ணி வாங்கின விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு நம்முடைய நேரத்தை சுருக்கிக்கிட்டு நம்முடைய பணத்தை செலவு பண்ணிவிட்டு தவறான ஒரு விடயத்தை நோக்கி போகும்போது அது நமக்கு தப்பாக தான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் எல்லாமே. இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வியலில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்தி விஜய் பேசின பேச்சுகளும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் தான் நாளைக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொன்ன விடை.
ஒரு இஸ்லாமிய மாணவி பேசின பேச்சு அப்படிங்கிறது இங்கே வைரலாக சுத்துச்சு. எப்படி இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா இடத்துலையும் அண்ணன்தான் கில்லி அப்படிங்கிற வார்த்தை. அப்போது ஒரு நடிகன் தன்னுடைய நடிப்பு மூலியமா எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பு மூலியமா மக்கள்கிட்ட சமூக கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து ஒரு முதல்வர் சீட்டில் உக்காந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவன், அந்த மாதிரியான ஒரு முகம், வசீகரிக்கக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறதும், புன்னகையோடு ஒரு விடயத்தை எதிர்கொள்ளக்கூடிய சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு முகங்கிறதும் விஜய்க்கு அந்த ஃபேஸ் கட்டில் இருக்கு. இந்த ஃபேஸ் கட்டு கண்டிப்பாக நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு முகம். அந்த முகத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு புஜியானந்த் தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட திட்டங்களை வச்சுருக்கார். 150 பூத் கமிட்டியை இப்போவே அவர் ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அரசியலில் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஒரு பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்னுடைய வாக்காளன் ஒருத்தன் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கான், 5 மணி ஆக போகுது அப்படின்னா, கதவை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர்கிட்ட இவன் சொல்லுவான், என்னோடய ஓட்டாளர் ஒருத்தர் வாக்காளர் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை நிப்பாட்டி வச்சு அவங்க வர்ற வரைக்கும் அவங்கள ஓட்டு போட்டு அனுப்பிச்சி விடுவான். அந்த அளவுக்கு பூத் கமிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய இன்றைக்கி முக ஸ்டாலின் முதற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது கட்சி பணி செய்ய தயாராக இருங்க, பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்கன்னு ஏன் எச்சரிக்கிறாங்கன்னா, அந்த பூத் கமிட்டியினுடைய வேலைங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அந்த வகையில் இப்போவே 150 பூத் கமிட்டிகளை உருவாக்கி அதை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு விஜயினுடைய மக்கள் இயக்கம். இன்னொரு பக்கம் அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு போய் சேர்க்கறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு கொள்கை அடிப்படையிலான பேருந்து ஒன்று வடிவமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே புஜியானந்த் சைடில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இதை கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்களா, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களாங்கிறது நெக்ஸ்ட் குவஸ்டின். ஆனால் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே விஜயனுடைய மக்கள் இயக்கம் செஞ்சுக்கிட்டு, ஒரு தொகுதிக்கு ஒரு பேருந்து, அந்த பேருந்தில் என்னென்னலாம் இருக்கணும், என்ன மாதிரியான விடயங்கள் இருக்கணும், அந்த பேருந்துக்குள்ளே மக்கள் ட்ராவல் பண்ணி பார்க்க முடியும், அந்த பேருந்து தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளும் எல்லா ஊர்களுக்குமே பயணப்படும், விஜயனுடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் அது சேர்க்கும், அது ஒரு டிஜிட்டல் பேருந்து, வெளியிலையும் சரி உள்ளிலையும் சரி மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் மக்கள்கிட்ட விஜய் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விடயங்களையும் அந்த பேருந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒவ்வொரு வீட்டினுடைய வாசல்லையும் போய் நின்று விஜயினுடைய கொள்கைகளை பரசாற்றக்கூடிய வகையில் அந்த பேருந்து செயல்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. 234 பேருந்துகள் தயார் செய்யக்கூடிய வேலையை புஜியானந்த் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, விஜய் மக்கள் இயக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு அப்படி ரவுண்டு சுற்றுறதுக்காக தொகுதி ஃபுல்லாக சுற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஒரே இடத்துல ஸ்டாண்டாக நின்று தனக்கான இடத்த வந்து பதிவு செய்கிறது, தான் இருக்கே அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஏற்பாடாக பிரம்மாண்ட நூலகங்கள், தொகுதிக்கு ஒரு நூலகம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. 234 நூலகங்கள், கலைஞர் அமைக்காத நூலகங்கள் கிடையாது, கலைஞர் திறக்காத நூலகங்கள் கிடையாது, கலைஞர் இல்லாத நூலகங்கள் கிடையாது, கலைஞருடைய முகம் இல்லாத நூலகங்களோ கலைஞருடைய எழுத்துக்கள் இல்லாத நூலகங்களோ கிடையாது. இப்படி எழுத்துக்கள் வாயிலாகவும் தன்னுடைய முகத்தை பிராண்டாக கொண்டு போய், உதயசிறியர் அப்படிங்கிற சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மனசில் பதிச்சவங்க தான் ஜெயலலிதாவும் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும். அதே மாதிரியான விடயத்தை தொகுதிக்கு ஒரு நூலகம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட ஒரு ஏற்பாடை விஜய் வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே விஜய் மக்கள் இயக்கம் அந்தந்த ஏரியாவில் பயங்கர ஸ்ட்ராங்காக தொகுதிக்கு 3 பேருன்னு சொல்லிட்டு நியமித்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜயினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நீட் தேர்வில் விஜயினுடைய அந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது, நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஏன் தோற்று போனார், சிவாஜி ஏன் தோற்று போனார், காமராஜர் ஒரு கூட ஒரு தேர்தலில் தோக்கடித்த கும்பல் தான் நம்மளுடைய கும்பல், அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் எந்த இடத்துல தோத்தாரு, அவருடைய அந்த குடி அப்படிங்கிற ஒரு விடயத்தில் அவர் இன்றைக்கி நோயாளியாக படுத்து கிடக்கிறாரு அப்படி இல்லை அப்படின்னா, விஜயகாந்த் தான் இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாகவோ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சீட்லேயோ உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஆசான். ஏடிஎம்கேயில் சீட்டு கேட்டு முதல்ல வந்து டபுள் டிஜிட்டில் வந்து சீட்டில் வந்து எதிர்க்கட்சியாக போய் உட்காந்தவர், அடுத்த எலெக்ஷனில் டிஎம்கேவோட கூட்டணி போயிருந்தார் அப்படின்னா, அவர் பிரம்மாண்டமான வாக்குகளுக்கு சொந்தக்காரராகி 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு வந்து வெற்றி பெற்று அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தில் போய் உட்காந்துருக்க வேண்டியவர். இன்றைக்கி அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால அவர் வேறு ஒரு பாதையில் தேர்ந்தெடுத்ததுனால இன்றைக்கி அந்த கட்சி காணாமல் போச்சு. ஆனால் விஜய்க்கு 49 வயது ஆகுது, உடல் நிலை அப்படிங்கிறது, அவருக்கு இருக்கக்கூடிய பாடி ஃபிட் அப்படிங்கிறது வேறு யாருக்கு வராது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் சொந்தக்காரலாம் இல்லாத நபர், அடுத்தவங்களையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் அரசியலில் நுழையும் போது, ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லா இடத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் திறன் வாய்ந்த ஒரு நபராக நடிகர் விஜய் இருக்கார். தன்னுடைய அப்பாவை எதிர்த்து கோர்ட் வாசல் பணியை மிதித்து வருவர். ஸோ அப்படி இருக்கும்போது தனக்கான பிரச்சனைகளை நீதிமன்றத்தினுடைய கதவுகளில் தட்டி தனக்கான உரிமையை கேட்டு வாங்குறதையும் விஜய் எந்த விதத்திலையும் தயங்கியவர் இல்லை அப்படிங்கிறதையும் நிறைய இடங்களில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது திராவிட அரசியல் நோக்கியதாகவும், அது மட்டும் இல்லாமல் இங்கே திராவிட அரசியல் பேசலை அப்படின்னா விஜயால் கொண்டு போய் தன்னை சேர்க்க முடியாதுங்கிறதையும் தெளிவாக வச்சுருக்கார். அதே நேரத்தில் அவருடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்னு, மக்கள் நீதி மையம் இன்ன வரைக்கும் அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது நடிகர் கமலஹாசனால். அதனால தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத மக்கள் செய்தியாளர்கள் மூலியமாக கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கான பதிலை இன்ன வரைக்கும் சொல்லாமல் திமுகவோடையும் காங்கிரஸோடையும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு வாழ்வாங்கு வாழ்வதற்கான முயற்சியை கமல்ஹாசன் எடுத்திருக்கார். அதே மாதிரியான சுச்சுவேஷனுக்கு விஜய் போகாமல் இருக்கணும்னா 2026 தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சீட்டில் அவர் உட்காரணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாளராக அவர் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத விஜய் தெளிவுபடுத்தும் போது நிச்சயமாக ஏடிஎம்கே அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஓஞ்சு போச்சு, பிஜேபிங்கிறது கொஞ்ச நாளில் காணாமல் போக போகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயினுடைய அந்த அரசியல் களம் அப்படிங்கிறது அவருக்கான நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இப்போதைக்கான ரிப்போர்ட். ஏன் அப்படின்னா விஜயினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய அடுத்த கட்ட மூவ், இதை கண்காணிக்கக்கூடிய அளவில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டு பெரிய அளவிலான கனவுகளோட இளைஞர்களுடைய துணையோட 2026 முதல்வர் சீட்டில் முதல்வனாய் முதல்வன் படத்தை நடிக்கிறதுக்கு மறுத்த நடிகர் விஜய் இன்னைக்கு முதல்வன் சீட்டில் உட்கார்றதுக்கான ஆசையோட அரசியல் களம் காண்கிறார். அவருக்கு பிரசாத் சிக்னேச்சரின் சார்பாக வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மகளுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.